ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸை பார்க்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கள விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இன்றைய போட்டி ரசிகர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? இரண்டு அணிகளின் பலம் பலவீனம் அப்படின்னு என்ன பார்க்கலாம்? நிச்சயமா லாவண்யா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 ஐபிஎல் நடப்பு ஆண்டு ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸ் ஆட்டம் இறுதி யுத்தம் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. 17வது ஐபிஎல் சீசன் இறுதி போட்டியில முதல் முறையாக இரு அணிகளும் நேருக்கு நேர் மோத இருக்கிறாங்க. இதற்கு முன்பு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு முறை கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2 கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4வது முறையாக இறுதிப் போட்டியில் விளையாடுகிறார்கள். அதே போல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் 3வது முறையாக இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்துகிறார்கள். இரண்டு அணியிலேயுமே வந்து தமிழ்நாடு வீரர்கள் இருப்பதன் காரணமாக சென்னை சேப்பாக்கம் மைதானம் முழுவதுமே வந்து ரசிகர்கள் பட்டாளம் அதிகப்படியானோர் வர தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து நிறைய ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகாராஷ்டிரா, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி ஆகிய வட மாநிலத்தைச் சேர்ந்த நிறைய ரசிகர்கள் தற்பொழுது தமிழ்நாடை நோக்கி இந்த இறுதிப் போட்டியை பார்த்து ரசிப்பதற்காக வர தொடங்கி இருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் விலையும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் 3000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 60,000 ரூபாய் வரை டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருக்கின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 38,000 ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மைதானம், இன்றைய போட்டி ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டுமல்ல, இரண்டு அணிகளுமே வந்து சம பலத்தோட இருக்கிறாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி 3 டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ரெண்டு அணியும் ஒரு வெறித்தனமான அணி அப்படின்னு தான் சொல்லணும். 200 ரன்களுக்கு மேல் அசால்ட்டாக அடிக்கக்கூடிய அணி, இரண்டு அணியிலையுமே வீரர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய போட்டியில 200 ரன்களுக்கு மேல் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பந்து வீச்சிலையுமே வந்து இரண்டு அணியிலையுமே வந்து ஒருத்தவருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரிதான ஒரு போட்டி தான் நிலவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வீரர் நடராஜன், அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, தமிழ்நாடு வீரர் வருண் சக்கரவர்த்தி என இரண்டு அணிகளையுமே வந்து சமபலத்தோடு மல்லு கட்டுவதன் காரணமாக இன்றைய போட்டியில வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. சடையாண்டி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.